இதுவரைக்கும் அபிராமி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி மங்களை செங்கலசம் முலையாள் மலையாள் வருணைச் சங்குகளை செங்கை சகலகலா மயில் தாவு கங்கை பொங்கும் அலைதங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண்கொடியே நடமாடும் தெய்வமாக வீட்டிருந்து டென்மார்க் பிரண்டாபதி அபிராமி அம்மன் ஆலயத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கி கற்றோர்க்கும் மற்றோர்க்கும் உற்றோர்க்கும் எவர்க்கும் தன் கருணை பெருக்கினாலே நாம் செய்த தவப்பயனால் எழுந்தருளி நல்லாட்சி செய்கின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய பொற்றிருப்பாதங்களை வணங்கி கொண்டு நாளையும் புரட்டாசி சனி வருகிறது அன்னை அபிராமி அம்பாள் ஆலயத்திலே நவக்கிரகங்களுக்கு முன்னிலையிலே ஹோமம் அமைத்து விஷேட பூசைகளெல்லாம் அன்னை இயற்றி அடியார்கள் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்கின்ற அன்னையாக எங்கள் பாக்கிய பயனாய் விளங்குகின்ற அன்னை தன்னை தேடி வருபவர்களுக்கெல்லாம் நன்மை செய்கின்ற தாய் நாளைய தினமும் அதாவது புரட்டாசி சனிக்கிழமையும் சனீஸ்வரனுடைய பெருமானுடைய தீமைகளிலே அல்லது கிடுக்கு பிடியிலே இருந்து அடியவர்களை விடுவிப்பதற்காக அன்னை இயற்றி வருகின்ற அந்த அரிய பூசைகள் யாகங்கள் எல்லாம் அனைவருக்கும் பயன்படும் ஒருவன் யாருக்கு பயப்படுகிறானோ இல்லையோ சனி பகவானுக்கு ஆக வேண்டும் ஏனென்றால் இவரிடம் இருந்து யாருமே தப்ப முடியாது சிவனாக இருந்தாலும் சரி எமனாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எவனாக இருந்தாலும் சரி பெருமானின் தீர்ப்பு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் நவக்கிரகங்களில் சனி பகவானும் ஒருவர்தான் சனிச்சரன் என்றும் மந்தன் என்றும் அவரை குறிப்பிடுவர் சனை என்றால் மெல்ல மெல்ல என்று பொருள் சர்ப்ப என்றால் விரைவாக விரைவாக என்று பொருள் சனை என்றால் மெல்ல மெல்ல மெதுவாக மெதுவாக என்று பொருள் சர்ப்பம் என்று பாம்புக்கு சொல்லப்படுவதற்கு காரணம் அது விரைவாக தான் அதற்கு சர்ப்பம் என்று பெயர் சனை என்று சொன்னால் அதற்கு எதிரான சொல் மெதுவாக மெதுவாக என்று பொருள் அதனாலேதான் சனை பெருமான் சனி என்று ஆகியது ஒரு ராசியில் எனது பயணத்தை இரண்டரை வருடங்களுக்கு மெதுவாக நகர்ந்து சனை ஆகி எடுத்துக்கொள்கிறார் சனி பகவான் மற்ற கிரகங்களை விட இவருடைய பயணம் மெதுவாக இருப்பதால்தான் தான் அந்த பெயரே இவருக்கு வந்தது சூரிய புத்திரன் பெருமானின் திருவழிகளிலே ஒரு அபார சக்தி உண்டு அவரது பார்வையிலே தனி தீட்சண்யம் அவரது பார்வைப்பட்ட மாத்திரத்திலேயே பல விபரீதங்கள் ஏற்படும் சாயாதேவி குழந்தை சனீஸ்வரனின் நிலை கண்டு கண்கலங்கினாள் தனது புத்திரனால் மற்றவர்களுக்கு துன்பம் ஏதும் வர வேண்டாம் என்பதற்கு சனீஸ்வரரை எங்கும் அனுப்பாமல் தனது கண்காணிப்பிலேயே தனது லோகத்திலேயே வைத்து கொண்டிருந்தாள் சனீஸ்வரரும் சாயாதேவியுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார் தாயின் அனுமதியுடன் காசி சென்று லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து கடுமையான தவம் இருந்தார் சனியின் தவத்தை மெச்சி சிவபெருமான் ஈஸ்வர பட்டம் அவருக்கு அளித்தார் ஒரு ஜாதகருக்கு ரீதியான நன்மையான அல்லது தீமையான பலன்கள் தருவதில் முக்கிய பங்கு வகிப்பவர் சனி பகவான் தான் இவர் தலைமை நீதிபதி போன்றவர் என்றால் மிக இல்லை இவர் அரசனை ஆண்டியாகவும் ஆண்டியை அரசனாகவும் மாற்றுவார் மனிதனுக்கு துன்பம் என்றால் என்ன என்று புரிய வைப்பவர் பெருமான் தான் மனிதர்கள் எவ்வளவுதான் ஆட்டம் போட்டாலும் கஷ்டப்படும் நேரத்தில் ஜாதகத்தை கையில் எடுப்பதற்கும் பெருமான் தான் காரணம் இவரிடம் எந்த மந்திரியின் சுவாரசும் எடுபடாது இவர் அரசனை மட்டுமல்ல அனைத்து மனிதனையும் தண்டித்து விடுவார் இதை தண்டனை என்று சொல்வதை விட பழைய கர்மாவை தீர்ப்பதற்கு சனீஸ்வர பெருமான் உதவுகிறார் என்று சொல்வதுதான் பொருத்தமானது சங்கீத வினைகள் எல்லாம் பெருமானால் நீக்கப்பட்டு விடுகிறது மனிதன் பிறப்பு எடுப்பதே கர்மத்தை தொலைப்பதற்குத்தான் அதனால் இவரின் பிடியிலிருந்து யாரும் தப்பிவிட முடியாது இந்த உலகமே இவரின் பிடியில்தான் உள்ளது எனவேதான் இவரை தலைமை நீதிபதி என்பார்கள் இவர் தண்டிக்கும் தெய்வம் அல்ல நம்மை திருத்தும் தெய்வம் இவர் நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப சோதனை கொடுத்து நம்மை திருத்தி நல்வழிப்படுத்தி நமக்கு நம்மை சாதிக்கச் செய்வது நன்மை மட்டுமே செய்வது அதனால் மக்கள் பெருமானை சரியாக புரிந்து கொள்ளாமல் இவரை கண்டு பயப்படுகிறார்கள் சனி பகவான் அழிவைத் அல்ல அழிவு வரும் வேளையை சுட்டி காட்டுபவர் பிறந்தவனுக்கு இறப்பு உண்டு இறப்பு இருப்பவனே பிறக்க இயலும் அதுதான் நியதி ஆன்மாவுக்கு உடலிலே குடியிருக்க தகுதியில்லாத நிலை வருகின்ற பொழுது உடலுக்கு மறைவு வருகிறது அந்த வேலையை வரையறுக்கும் பணியை சனீஸ்வர பெருமான் சுட்டிக்காட்டி நிகழ்த்தி விடுகிறார் சனிப்பெயர்ச்சி நாளில் கர்மகாரகனாக விளங்குகின்ற சனி பகவானின் அருளை பெற அனைத்து ராசியில் பிறந்தவர்களுமே அவரை வணங்குவது நல்லது சனி பகவானின் பிறப்பையும் அவரது பெருமையையும் படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் அவருடைய பூரண அருள் கிடைக்கும் அந்த பெருமான் காகத்தை கொடியாக கொண்டவர் தன்னுடைய கையிலே கட்கம் என்கின்ற ஆயுதத்தை தாங்கியவர் மெதுவாக சுற்றி சுற்றி ஆனால் அமைதியாக ஆழமாக எல்லாவற்றையும் பார்த்து நீதி வழங்கி வருபவர் அப்படிப்பட்ட பெருமானே உன்னை வணங்குகிறேன் என்று சனி காயத்ரி அவருடைய பெரும்புகளை பாடுகிறது அந்த வகையிலே தான் அன்னை எங்கள் பெருமைக்கும் நாம் வாழ்வதற்கு தன்னுடைய தாய்மை கருணையினாலே தனிக்கருணை செய்து வருகின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜி தானே புரட்டாசி சனி காலத்திலே நவக்கிரகம் அபிராமி அன்னையினுடைய ஆலயத்திலே நவக்கிரகங்கள் அமைந்திருக்கின்ற அந்த சன்னிதானத்துக்கு முன்னே தானே தன்னிற்குள் எல்லா கிரகங்களையும் அடக்கி இருக்கின்ற அன்னை அடியவர்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு எவ்வளவுதான் பெரிய சக்தியை அடக்கி இருந்தாலும் அதை அடியவர்களுக்கு வழங்குவதற்கு ஒரு கால நேரமும் அவர்களுக்கும் நல்ல பயன் நல்ல வேலை வர வேண்டும் அல்லவா அதனாலே நவக்கிரக சன்னிதானத்துக்கு பக்கத்திலே யாக கும்பம் அமைத்து விஷேட பூசைகளை முதல் மூன்று நாட்களே ஆரம்பம் செய்து சிறப்பாக அந்த பூசை வழிபாடுகள் நிறைவு பெற்று அடியவர்கள் தங்கள் கைகளினாலேயே நவக்கிரகங்களுக்கு உரிய அந்த சமித்துக்களை யாக வேதியிலே ஆகுரி செய்து அதன் பின்னாலே அன்னை கும்பங்களிலே வைக்கப்பட்ட திவ்ய நீரை தீர்த்தத்தை நவக்கிரகங்களுக்கு எடுத்து சென்று குறிப்பாக சனீஸ்வர பெருமானுக்கு அதை தன் கைகளினாலே அபிஷேகம் செய்து அடியவர்களை பிடித்திருக்கின்ற அத்தனை துன்பங்களையும் அவர்கள் விரட்டி விடுகிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் செய்த பயனாக எழுந்தருளியிருக்கின்ற அன்னை இன்றும் கூட இலங்கையிலே எத்தனையோ தொண்டுகளை அவர்கள் செய்து வருகிறார்கள் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய அத்தனை பணிகளையும் அவர்கள் மிக அருமையாக தாய்மை கருணையோடு செய்து வருகிறார்கள் நேற்றைய தினம் வவுனியாவிலே மாபெரும் ஒரு இந்து சமய எழுச்சி ஊர்வலம் நடைபெற்றது வவுனியா மாவட்டத்தின் வரலாற்றிலேயே இதுவரை நிகழாத அளவிலே ஒரு சரித்திரம் படைத்ததாக அந்த இந்து சமய எழுச்சி ஊர்வலம் நடைபெற்றது அதற்கு கூட அன்னையினுடைய கருணையும் அன்னையினுடைய பொருளுதவியும் அன்னையினுடைய திவ்விய ஆசீர்வாதமும் கிடைத்ததனால்தான் அது அவ்வளவு சிறப்பாக நடைபெற்றது என்றால் அது நாங்கள் எல்லாம் செய்த பாக்கியம் என்பதிலே இரண்டாவது கருத்து இல்லை ஐந்து நிற அம்பிகையாக விளங்குகின்ற அம்பாளை அபிராமியை அபிராமி பெற்ற பாடுகிறார் மங்கலை சங்கல சம் முலையாள் மலையாள் வருண சங்குகலை செங்கை சகலகலா மயில் கங்கை பொங்கும் அலைதங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் பிங்கலை நீலி செய்யாள் வழியாள் பசும் பொன்கொடியே என்றால் இந்த பாட்டுக்கு அற்புதமான பொருளுண்டு என்றால் மங்கள வடிவானவள் சங்கலை என்றால் சங்கு வளையல்கள் அணிந்தவள் கலாமையில் என்று சொன்னால் சகல கலைகளையும் வடிவமாகக் கொண்டவள் அபிராமி என்னையே நீ எப்போதும் மங்களமாகவே திகழக்கூடிய மாண்புடையவள் அதனால் உன்னை காண்பவருக்கும் மங்களம் உண்டாகிறது நின் திருக்கரங்களிலே பலவிதமான வண்ணம் வடிவமுடைய அழகான சங்கு வளையல்கள் அணிந்திருக்கிறாய் அதனால் அந்த வலைகளும் மங்களமும் சேர்ந்து மாட்சிமை அடைகின்றன கணவராகிய சிவனை தன்பால் ஈர்க்கும் அழகிய திருமுலைகளை உடையவள் நீ இமவானுக்கு திருமகளாக பிறந்து பார்வதி என்று வேதங்களெல்லாம் போற்றும்படி விளங்குபவள் நீ அது மட்டுமா சகல கலைகளுக்கும் புறப்படமாகவும் சிறப்படமாகவும் திகழ்வள் நீ அதனால் சகல கலாமயில் என்று துதிக்கப்படுபவள் திகழும் பெருமையுடையவள் நீ மயில் தோகையை விரிக்கும்போது அதில் உள்ள பலவிதமான வண்ணங்களும் தெரிவது போல் உன்னை மனமுருகி வழிபடுபவர்களுக்கும் நீ சகலகலா மயில் என்பதை அறிவதோடு அல்லாமல் வழிபடுபவர்களும் அந்த கலைகளும் தமக்கு சித்தியாகும்படி செய்யக்கூடிய அருள் நிறைந்த நீ விண்ணுக்கும் மண்ணுக்கும் அடங்காமல் மிகுந்த ஆங்காரத்தோடு ஆகாயத்திலிருந்து வந்த கங்கையை தன்னுடைய சடைக்குள் அடங்கும்படி செய்து அதன் செருக்களியைச் செய்தவர் சிவபெருமான் அத்தகு பெருமானை இடப்பாகத்தில் இறைவனுடைய இடப்பாகத்தில் நீ வாழும் உரிமையை கேட்டு பெற்றாய் அதோடு அல்லாமல் சிவபெருமான் பெற்றிருக்கும் ஐந்து நிற வண்ணங்களையும் பெற்று திகழும் பெருமாட்டினி அதாவது பிங்கலை என்றால் மஞ்சள் நிறம் நீலி என்றால் நீல நிறம் செய்யாள் என்றால் சிவப்பு நிறம் வெளியாள் என்றால் வெண்ணிறம் பசும்பொன் கொடி என்றால் பச்சை நிறம் இத்தகைய ஐந்து நிறங்களையும் உடையவள் அந்த நிறங்களை பெற்றமையால் அந்த நிறங்கள் உன்னால் உயர்வு பெற்றன தாயே நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த என்பது மணிவாசகர் வாக்கு அதனால் தாயே எவையவையோ நின்னை அடைந்து அரும்பெரும் பேறுகள் பெற்று சிறந்து விளங்குகின்றன ஆனால் அடியேன் உனக்கு என்றும் இனிதாகவும் ஏற்றதாகவும் மங்களமாகவும் அணியத்தக்க தெய்வத் தமிழ் பாமாலை சூட்டிட வந்திருக்கிறேன் தாயே என்னை கண்டுகொள் அந்த பாமாலைகளை ஏற்றுக்கொள் அதனால் அடியேனையும் அவை போல் ஆதரித்து ஏற்று என் பாமாலையையும் அணிந்து கொண்டு எனக்கு திருவருள் புரிவது உன் கருணை அல்லவா என்று பறிவுடன் போற்றி வேண்டிக் கேட்கிறார் அபிராமிப்பட்டர் அதனால் இந்த பாடலை தியானித்து வழிபடுபவர்கள் சகல கலைகளிலும் சிறந்து அல்லது தம்மிடமுள்ள கலைகளில் உயர்ந்து விளங்குவார்கள் அவர்களையும் தன் கருணைக்கு பாத்திரர் ஆட்கும்படி அன்னை அவ்வளவு அருள் செய்வாள் அத்தகைய ஒரு சிறந்த பாடல் இந்த பாடல் தம்மிடம் இருக்கிற கலைகள் மேல்மேலும் ஓங்குவதற்கும் விரும்பிய கலைகளை அடைவதற்கும் இந்த அபிராமி அந்தாரி பாடல் மிகச் சிறப்பானது மங்கலை செங்கல சம்முலையாள் மலையாள் வருண சங்குகலை செங்கை சகலகலாமையில் தாவுகங்கை பொங்கும் மலை தங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பொன் கொடியே என்று ஐந்து நிறங்களின் அதிபதியாக விளங்குகின்ற ஐந்து நிறங்களும் அம்பிகை வழிபட்டு அருள் பெற்ற அந்த சிறப்பை போற்றுகிறது இந்த பாடல் ஆகவே இந்த நல்ல நாளிலே அன்னை அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய பரம் கருணை பெறுகின்ற நாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி அன்னை எமக்காக செய்கின்ற இந்த சனீஸ்வரப் பெருமானுடைய ஹோமம் பூஜை வழிபாடுகளிலே கலந்து பயன்பெற்றுவோமாக நன்றி வணக்கம்